கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மும்மதத்தை சார்ந்த மாணவ மாணவிகளும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான புடவைகள் மற்றும் வேஷ்டி சட்டைகளை அணிந்து தப்பாட்டம் சிலம்பாட்டம் பறை இசை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி கும்பகோணத்தில் உள்ள கார்த்திக் வித்யாலயா பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டனர். விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்ச்சிகளான சிலம்பாட்டம் தப்பாட்டம் கும்மிப்பாட்டு நடனம் என கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினர். இதில் மும்மதத்தை சார்ந்த மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு சமத்துவமாக பொங்கல் விழாவை வரவேற்றனர். பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி 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 அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பெல்லாம் எரிய வச்சா போக்கிரு பொங்கல். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.